பொதுக்காலம் 28 வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 18-25 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெயராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூயாவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித லூக்காஸ் அதிகாரம் 11 வசனங்கள் 42 தொடக்கம் 46 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரைச் செடி வகைகள் எல்லாவற்றிலும் 1/10 காணிக்கையாக படைக்கின்றீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றையும் விட்டு விடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள். ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றைச் சொல்லி நீங்கள் எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, புனித சிலுவை அருளப்பர் சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் நம் ஆன்மீக வாழ்வை ஒரு மலையேற்றத்திற்கு ஒப்பிடுகிறார். தரையிலிருந்து மலையேற புறப்படுகின்ற ஒரு மனிதர் முதலாவதாக தன் கண்களை மலையுச்சியில் பதிக்க வேண்டும். இரண்டாவதாக மலையேறுகின்ற பொழுது தரையோடு தனக்குள்ள எல்லா தொடர்புகளையும் துண்டித்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஆன்மீக வாழ்வில் முன்னேற விரும்புகிறவர்கள் முதலாவதாக ஆன்மீக மலையுச்சியாகிய இறைவனோடு இரண்டர கலப்பதை, அதாவது இறை அனுபவத்தை தங்கள் நோக்கமாக கொள்ள வேண்டும். இறைவனோடு இணைவது என்பது ஏதோ ஒரு சில புனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வரம் அன்று, மாறாக ஒவ்வொருவருக்கும் சாத்தியமானது என்பதை நம்புவது அவசியமானது. இரண்டாவதாக, இப்படிப்பட்ட ஆன்மீக மலையுச்சியை அடைவதற்கு மண்ணோடு மண்ணாக மக்கிப்போகின்ற ஆசைகளை பின்னுக்கு தள்ளுவது இன்றியமையாதது. ஆசைகளையும் மனித ஈர்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொண்டே இறைவனை உணர்ந்து விடலாம் என்று எண்ணுவது தரையை விட்டு புறப்படாமலேயே மலையுச்சியை அடைந்து விடலாம் என்று எண்ணுவதற்கு சமம். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் ஊனியல்வின் செயல்பாடுகள் குறித்தும் தூய ஆவியின் கனிகள் குறித்தும் பேசுகிறார்.
ஊனியல்பின்படி செயல்படுகின்றவர்கள் இறையாட்சியை, அதாவது முழு மனித வாழ்வை உரிமை பேராக அடைய முடியாது என்கிறார். எனவே கிறிஸ்து இயேசுவோடு, கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்களாகிய நாம் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைய வேண்டும் என்றும் கூறுகிறார். மகாபாரதம் இவ்வாறு சொல்லுகின்றது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இரண்டு பரிமாணங்கள் இருக்கின்றன. ஒன்று அழிந்து போகக்கூடிய பரிமாணம், இன்னொன்று அழியா பரிமாணம். ஆசையின் காரணமாக தங்கள் புலன்களின் ஈர்ப்புகளுக்கு அடிபணிந்து அவற்றின் பின்னே போகின்றவர்கள் அழிவை நோக்கி பயணிக்கின்றார்கள். தங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவின் குரலுக்கு செவி கொடுத்து அதன்படி செயல்படுகின்றவர்கள் அழியாமையை நோக்கி பயணிக்கின்றார்கள் என்று கூறுகிறது மகாபாரதம். குடிகாரன் ஒருவன் பேருந்து ஒன்றில் ஏறினான். முழு போதையில் இருந்தான். அவனை பார்த்ததுமே நாற்றம் தாங்காமல் மற்றவர்கள் கொஞ்சம் ஒதுங்கிக் கொண்டனர். தட்டு தடுமாறி பேருந்தில் ஏறியவன் ஒரு வகையாக ஓர் இருக்கையில் அமர்ந்தான். அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்ததோ ஒரு பக்திமிக்க கிறிஸ்தவ பாட்டி. அவன் அருகில் அமர்ந்ததை பாட்டியார் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கோபத்தோடு அமர்ந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் போதையில் இருந்த இந்த குடிகாரனோ பேருந்து அங்கும் இங்கும் அசைந்து கொண்டு சென்றதனால் அப்பாட்டியின் மீது சாய்வதும் எழுவதுமாக இருந்தான். கோபத்தின் உச்சிக்கு சென்ற பாட்டி, நீ இப்படியே செய்து கொண்டு இருந்தாய் என்றால் நேரே நரகத்திற்குத்தான் போவாய் என்று சப்தமாக சொன்னார். இதை கேட்டவுடன் அந்த குடிகாரன் ஏதோ விழித்தெழுந்தவன் போல இரு கண்களையும் அகலத் திறந்து பேருந்து நடத்துனரை அழைத்து, இந்த பஸ் நரகத்திற்கு போகுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கலாமே, நான் அங்கே போக விரும்பவில்லை, என்னை இறக்கிவிடு என்றானாம். குடிவெறியாக இருந்தாலும் சரி, கட்சி மனப்பான்மையாக இருந்தாலும் சரி, அல்லது ஊனியல்வின் எந்த தன்மையாக இருந்தாலும் சரி, அவற்றிற்கு அடிமையாக இருக்கின்றவர்கள் வாழ்வின் இறுதியில் நரகத்திற்கு போகிறார்களோ இல்லையோ, இவ்வுலக வாழ்வையே தங்களுக்கும் பிறருக்கும் நரகமாக்கிக் கொள்ளுகின்றார்கள். நரக வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் தாங்கள் ஊனியல்வின் செயல்பாடுகளை மேற்கொள்வதாக அவர்கள் சொன்னாலும், அவர்கள் பயணம் செய்வது என்னவோ அதே நரக வாழ்க்கையை நோக்கித்தான். மோசே வழியாக திருச்சட்டம் கொடுக்கப்பட்டதனுடைய முதல் நோக்கமே இஸ்ரேல் மக்கள் தங்களை அழிவிற்கு இட்டுச் செல்லும் ஊனியர்வின் செயல்பாடுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை விடுவித்துக் கொண்டு அழியாத ஆன்மாவின் வழிநடத்துதலுக்கு தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் பரிசேயர்களும் திருச்சட்ட அறிஞர்களும் அதே திருச்சட்டத்தை பயன்படுத்தி தங்களது ஊனியல்வின் தன்மைகளான அகந்தை, பெருமை, போலித்தனம், வஞ்சனை செயல்பாடுகள் ஆகியவற்றை அதிகமாக்கிக் கொண்டனர். இதையே இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு கடுமையாக கண்டிக்கின்றார். ஜெபம். இறைவா, உம்மை நாங்கள் நெருங்கி வர எம் ஊனியல்வின் ஈர்ப்புகளுக்கு மறுப்பு தெரிவிப்பது அவசியமானது என்பதை உணர வரம் தாரும். ஆமென்.